அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த மலைக்கு ஏற்ற மிளகு கார சேவ் செஞ்சுருக்குறோம். மங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த மழை நேரத்தில் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க, ஜலி பிடிக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரமாக சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். மிளகு கார சேவ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் அளவு கப்பு. இந்த கப்பால் வந்து 3 கப்பு வந்து கடல மாவு எடுத்துருக்குறேன். அதே கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து அரிசி மாவு, 3 ஸ்பூன் மிளகு வந்து இந்த மாதிரி வந்து 1-2 உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு எண்ணெயை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எல்லாத்தையும் வந்து கடலமாவும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம், பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். அடிக்கடி ஜலி பிடிச்சவங்களும் இந்த மிளகு கார சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஜலி பிடிக்காது. அரிசி மாவு சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், 1-2 இடித்து வச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயும் சேர்த்து நல்லா ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கையில் பசைய முடியாது, அதனால் கரண்டியில் விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. நீங்கள் எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயை சேர்த்துங்க, அப்படி இல்லைனா டால்ட்டா கூட சேர்த்துங்க, உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு கூட எல்லா பக்கமும் நல்லா ஒன்று சேர்றது மாதிரி எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மாவு கூட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் வந்து 1/2 சூட்டில் இருக்கணும். பாருங்க, எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு பசைஞ்சிட்டேன், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம பிடிச்சா அந்த மாதிரி கைக்கு வர்றது மாதிரி நல்லா பசைஞ்சிடுங்க. இது கூட வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு மாவு எப்படி பசைவோமோ அதை விட கொஞ்சம் இலக்கமாக பசைஞ்சிங்க. மாவு வந்து பசைஞ்சிட்டு அந்த பதம் வந்தோடனே காமிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் லீவு தான், அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன், இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் போட்டுடலாம். சட்டி நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாகவே பசைஞ்சிடுங்க. முறுக்கு மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். மாவு பசைஞ்சாச்சு, எண்ணெய் சூடாகணுன்னா சேவ் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம கார சேவ் போடுற கரண்டியை வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நினச்சிடுங்க. நான் ஏற்கனவே நினச்சிட்டேன், இந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்துக்கலாம். கடல மாவு வந்து அப்பப்போ கொஞ்சம் டைட் ஆகிடும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பசைஞ்சிங்க. இந்த மாதிரி வந்து கரண்டியில் வச்சுக்கிட்டு இப்படி தேய்ச்சி விடணும். பாருங்க, தேய்க்க தேய்க்க கீழே விழுவது பாருங்க, இந்த மாதிரி தான் தேய்க்கணும். பாருங்க, நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்ருங்க. கொஞ்சம் நல்லா சவர விட்டு எடுத்துக்கலாம், நல்லா சவந்துருச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து கரண்டியில் வந்து மாவு வந்து கம்மியாக எடுத்துங்க, அப்போ தான் தேய்க்க முடியும். இப்படி வச்சு இப்படி கையால் தேய்ச்சி விடணும். தேய்க்க தேய்க்க பாருங்கள், கீழே பாருங்கள், அப்படியே கட்டாய் கட்டாய் உழுவது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், முறுக்கு மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், கொதி அடங்கிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா சவரட்டும், சவர விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சவந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறோம். நல்லா சேவும் போட்டு எடுத்துட்டேன், இதான் லாஸ்ட்டு, இதையும் எடுத்துக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க சேவுனா என்ன பெருசாக இருக்கும், இது என்ன ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னு. ஓட்டை வந்து சிறுசாக உள்ள ஓட்டையில் வந்து சிறுசாக தான் வரும், பெருசாக உள்ள ஓட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லா சேவு வந்து பெருசாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சின்ன ஓட்டை உள்ள சாட்னி தான் எடுத்துருக்கிறேன், அதனால தான் சேவு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டெல்லாம் கடையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது, செமையாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், கையில் அப்படி நொறுக்கினாலே எப்படி கொட்டுது பாருங்கள், மாவு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா பொறுபொருள் இருக்கும். ஆ,
பப்பாயா எப்படி இருக்கு டேஸ்ட்டு? லைட்டா காரமா இருக்கு தெரியுமா? இந்த காரம் தான் இந்த மலைக்கு ரொம்ப நல்லது. ஜலி பிடிக்காது பாப்பா. நிறைய ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகலாம். நல்லா கடையில வாங்குற மாதிரியே டேஸ்டா இருக்கு. எங்க பெரியம்மா செஞ்சது செம டேஸ்டா இருக்கு. நாங்க என்னென்ன பொருள் சேர்த்தோமோ அது எல்லாமே நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு வந்து அடிக்கடி கடையில போய் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வாங்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு அடைச்சிட்டோம்னா அப்பப்போ பிள்ளைங்க ஸ்கூல் போறப்ப நம்ம எடுத்து கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க நினைப்பீங்க பல்ல இல்லாதவங்கலாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் வாயில போட்டு அடைக்க வச்சிருந்தாலே போதும், அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்டா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல பொருள்னு இருக்கு. பெரியம்மா செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எங்க பாப்பா சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க.